ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரிசி உப்புமா செய்ய போகிறோம். முழு அரிசி பச்சரிசியை வச்சு ஒரு ஆளுக்கான உப்புமா செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. கடுகு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதெல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. எவ்வளோ அரிசி போடுறோமோ அதில் 1/2 பங்கு, 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நான் 1/2 டம்ளர் அரிசி போடுறேன், அதனால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். 1 டம்ளர் 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இப்போ தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சோன்னு அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு, போடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் அடிச்சிருச்சு. ஒரு ஸ்லோவில் வச்சு 5 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உப்புமா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உப்புமா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்த வீடியோவை பார்த்துட்டு உப்புமா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.